ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி, மார்ச் மாதத்துக்கான ஊக்கத்தொகை இந்த வாரத்தில் வந்து வர வைக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல் வந்து பேங்க்குக்கு அனுப்பியாச்சு நம்மளுடைய ஊக்கத்தொகையை. இப்போ பேங்க்லேருந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகணும். நேற்றுக்கே வந்து சென்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னிலருந்தே வந்து கிரெடிட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த வாரத்துக்குள்ளே எல்லா தன்னார்வலர்களுக்கும் வந்து ஊக்கத்தொகை கிரெடிட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஊக்கத்தொகை வந்து மார்ச் மாதத்திற்கான ஊக்கத்தொகை மட்டும்தான். ப்ரீவியஸ் மந்த் ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மந்த்க்கெல்லாம் வந்து கிரெடிட் ஆகாது. அதே போல் நம்ம பிப்ரவரி வரைக்கும் ஊக்கத்தொகை வந்து வாங்கிட்டோம். அப்படி பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு ஊக்கத்தொகை வரல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கோஆர்டினேட்டர் கிட்ட தான் வந்து கேட்கணும். பிஆர்டியில் போயிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்கள். ஏன்னா அவங்க தான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் தருவாங்க. நிறைய பேருக்கு வந்து பேங்க்குக்கு வந்து ரிட்டர்ன் ஆகியிருக்கு. ஸோ என்ன காரணத்தால் ரிட்டர்ன் ஆகியிருக்கு அப்படிங்கிறத கேட்டு அந்த காரணத்தை வந்து சரி பண்ண பாருங்கள். மார்ச் மாத ஊக்கத்தொகை உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்ற தன்னார்வலர்களும் தெரிஞ்சுக்கட்டும். நீங்கள் ஆப்பில் செக் பண்ணுறத விட உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். என்ன நிறைய பேர் வந்து நெட் பேங்கிங் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் வந்து போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் கிரெடிட் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னிலேருந்தே வந்து நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அடுத்த வாரத்துக்குள்ளார எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் வந்து ஊக்கத்தொகை கிரெடிட் ஆகிரும் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது. அண்ட் தன்னார்வலர்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கி போயிட்டு ஓட் போட்டிருப்பீங்க. ஓட் போடாதவங்க சீக்கிரமாக போயிட்டு உங்களுடைய ஓட்டை வந்து பதிவு செய்யுங்க. நன்றி.